திக்ரு செய்கிற பொழுது உலகத்தில் இருக்கிற எல்லாமே திக்ருடைய பலத்தில் தான் இருக்குது. ஒரு பொருள் நமக்கு பயனளிக்குதுன்னா அது திக்ரு செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் அது நமக்கு பயனுள்ள பொருளாக ஆகுது. ஆனால் அந்த பொருளை பயன்படுத்துகிறவர்கள் நாம் வந்து திக்ரு செய்கிறதுக்குன்னு ஒரு முயற்சி செய்கிறோம், ஆனால் அவைகள்லாம் தொடர்ந்து திக்ரில் இருக்கு. இப்போ சூரியன் சுற்றிக்கிட்டு இருக்கட்டாக்கா அது திக்ருடைய பலத்தில் தான் அது சுற்றுது. அது கடல் வந்து நம்ம வாழுகிற நிலமட்டத்தை விட நீர்மட்டம் உயரமாக இருக்குது, அதெல்லாம் நினச்சாண்டா ஒரு செகண்டில் வந்து அழிச்சப்படும். என்ன மாதிரி தான் அவருடைய கட்டளையில் அது ஒரு திக்ரு செஞ்சதுனால தான் அதை நமக்கு இது பண்ணும். திக்ருடைய சக்தி எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னால் பாருங்கள், ஹஸரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து ஒரு சோதனையில் பாதித்தாங்க. பாதிக்கும்போது மீன் வயிற்றில் போய் அவங்க இருக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு. நமக்கெல்லாம் தெரியும் தண்ணிக்குள்ளே போய் ஒரு மனிதன் ஒரு 5 நிமிஷம் இருக்க முடியுமா, ஒரு 10 நிமிஷம் இருக்க முடியுமாட்டா, நம்மளால் இருக்க முடியாது. அதுவும் மீன் வயிற்றுக்குள்ளே போய் இருக்கிறதுக்கும் போது அதை விட பெரிய கஷ்டம். அது உப்பு தண்ணிக்குள்ளே ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் உப்பு தண்ணிக்குள்ளே கடலில் இருக்க முடியுமா, அப்படி இருக்க முடியாது. அப்போ மீன் குடலுக்குள்ளே போய் பல நாட்கள் தங்குறது, வீட்டில் தங்குற மாதிரி தங்குறதுக்கும் போது அது என்ன சக்தியால் அப்படி இந்த கடலுடைய மீனை வந்து எதை சாப்பிட்டாலும் செரிச்சிடும், செரிக்க விடாமல் அந்த மீன் வச்சுருந்துருக்குன்னு சொன்னால், வீட்டில் இருந்துருக்கிற மாதிரி அவங்க உள்ளே இருந்துருக்கிறாங்கன்னு சொன்னால், என்ன குதிரத்தில் இருந்தாங்கன்னா ஒரு துவா, லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குன்து மினல் லாலிமீன், அது அவங்க ஓதிக்கிட்டே இருந்தாங்க. லா இலாஹ இல்லா அந்த எல்லாம் சுத்தப்படுத்துறேன், உன்னை தவிர எனக்கு வேறு எந்த கதியும் இல்லை, அப்படி நிருகதி ஆகிறது. எல்லாருமே நம்மளுடைய உயிர் உடலை விட்டு போன பிறகு நெருங்கதையாக தான் ஆக போகிறோம். போட்டிருக்க சட்டை கட்டுலாம் கழட்டு மல்லுத்துறையை போற்றி நம்மளை அடைக்கிடுவாங்க. இப்படி திக்ரு செய்வதற்கு முன்னாடி ஒரு கவலையை மனசில் உண்டு பண்ணிக்கிறோம், நிச்சயமாக அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம். அல்லாஹ்வும் என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஃபத் ஊஹு முஹலிசீன லஹுத்தீன்கிறான். அதாவது கலப்பற்ற நிலையில் அலையுங்க, அழைச்சா அல்லாஹ் வரும். கலப்பற்ற நிலையில் அல்லாஹ்வுக்கு வழிபட்டவர்களாக கலப்பன் என்னை அலையுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ திக்ரு இது மட்டுமல்ல, எவ்வளவோ சக்தியில் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆக நம்முடைய மனசில் வந்து ஒரு வருந்துதல் வேணும், நம்முடைய கல்புகளையும் முழுகுகளையும் திக்ரு உள்ளதாக ஆக்கிக்கிறணும். எல்லாமே திக்ரு செஞ்சுக்கிட்டு இருக்கு, எல்லாமே அல்லாஹ் இது பண்ணுது. பாருங்கள் இந்த பறவைகள்லாம் சாஃபாத்தின்னு சொல்கிறான், பறவையை பற்றி எல்லாம் சொல்கிற பொழுது எக்பிந்துன சாஃபாத்தின்னு, அந்த பறவைகள் வானத்தில் பறக்கிற பொழுது சிறகை விரித்து பறக்கிற பொழுதும் சிறகை ஒடிக்க இப்படி போகும்போது கூட நம்ம தஸ்பீகளை மறப்பதில்லைங்கிறார்கள். அப்படி அவை எல்லாம் தஸ்பீக செய்து திக்ரு செய்து எல்லாம் செய்து, ஆக நாம் வந்து நம்முடைய கஃபலத்தான எண்ணங்கள், நம்முடைய சம்பாத்தியம் பொருள்கள், இதை சம்பாதிச்சு ஒன்று வாங்குறோம், துணியாக வாங்குகிறோம், ஒரு உணவாக இது பண்ணுறோம், உணவாக சாப்பிட்றோம், அது மழமாக போயிடுது, துணி கிழிஞ்சு போயிடுது, இதுதான் நம்முடைய ஒரு வீட்டை கட்டுறோம், முடிஞ்சு போயிடுதா இடிஞ்சு போயிடும் கூட்டுறோம், இப்படி தான் கதை. ஆனால் திக்ருங்கிறது இருக்குது, இது நம்மளை சர்வதாரசனம் சுருக்கமாக சொன்னாங்க, உயிர் உள்ளவர்களுக்கும் உயிர் உள்ளாதவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குதோ அதே போன்று திக்ரு செய்கிறவருக்கும் செய்யாதவருக்கும் அந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ திக்ரு செய்கிறவர்கள்லாம் உண்மையிலே உயிர் உள்ளவர்கள், திக்ரு செய்யாதவர்கள் உயிர் உள்ளவர்கள் இருந்து கணிக்கப்பட்டால் ஒரு உயிர் இல்லாதவர்களை போன்று எந்த விதமான அசராத்துகளும் இருக்காது. அதனால் நம்முடைய கல்புகளை இப்போ துவைக்க போகிறோம், கல்புகளை சுத்தப்படுத்த போகிறோம், கல்புகளோட துருக்களை அகற்ற போகிறோம். எல்லா இடத்துல கெஞ்சியவர்களாக யாரும் எப்படியோ தப்பி ஓடிட்டோம், மறுபடியும் தர்பாரில் சன்னிதானத்தில் இருக்க உன்னை கூப்பிட்றோம், என் கல்புகளை நீ தூய்மைப்படுத்து சுத்தப்படுத்து அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் இருக்கணும். அப்போ நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ முதல்ல இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் என்னதுக்கு சொல்ல போகிறோம். அப்படி சொல்லும்போது இந்த இடது பக்க மார்புக்கு கீழே தான் கல்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ லா இலாஹங்கும் போது அந்த லா இலாஹ லாவண்டிட்டு ஹான்னு சொல்லும்போது இந்த வலது பக்கத்தில் பிடிக்கணும். அப்போது கல்பில் யாருந்தா உன்னை அல்லாதவைகளை எல்லாம் எனது முதுகுக்கு பின்னால் எரிஞ்சிட்டேன், இல்லல்லா உன்னை நான் என்னுடைய கல்வியை சரிப்படுத்துகிறேன், லா இலாஹ அப்படிங்கும்போது கல்வியில் உன்னை அல்லாதவற்ற முதுகில் தூக்கி எரிஞ்சிட்டேன், இல்லல்லா உன்னை என்னுடைய கல்வியில் சரிப்படுத்துகிறேன் அப்படிங்கிற அந்த சிந்தனையோட அதை செஞ்சுக்கிட்டே வரணும். இது கடைசியில் அந்த களிமா தான் நமக்கு நாவில் வரணும். அடுத்து இல்லல்லா இல்லல்லான்னு சொல்லுகிற பொழுது உன்னை எனது கல்வியில் தரிப்படுத்துகிறேன், உன்னை என்னுடைய கல்வியில் தரிப்படுத்துகிறேன், எவையவையில் இல்லாமல் தன்னால் வந்து தரிப்பட்டுக்கிறச்சு.
இப்போ இதை நம்ம முயற்சி பண்ணி அல்லாஹை தடிபடுத்துகிறோம். அல்லாஹை தடிபடுத்தும் போது அவன் எல்லாம் போயிடும். அதே போன்று அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் என்று சொல்கிற பொழுது அதர்த்து அப்படித்தான் சொல்லுவாங்க. அடிக்கடி என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மனிதன் நடு கடலில் ஒரு கப்பலில் போகிறான், கப்பலில் போனால் கப்பலில் சேதாரமாகி உடஞ்சி போச்சு, ஒரே ஒரு பலகையில் நின்று மிதக்கிறான். அப்போ அந்த பக்கத்தில் பார்த்தா 5000 கிலோமீட்ரு, இங்கிட்டு பார்த்தா 5000 கிலோமீட்ரு, நாலா பக்கமும் 5000 கிலோமீட்ரு வித்தியாசத்தில் நடு கடலில் ஒரு மனிதன் மிதக்கிற பொழுது யாரை அழைக்க முடியும்? ஒருத்தரையும் கும்பிடுவேன். நமக்கு வீட்டில் நிறைய பேர் இருக்கலாம், உற்றார் இருக்கலாம், ஒரு நண்பர் இருக்கலாம், எல்லாருக்கும் யார் அல்லாவை தவிர்த்து வேறு யாரையுமே நம்ம கூப்பிட முடியாது. எப்படி அந்த தனிமையான தன்னந்தனியாக ஒரு பழகில் இருந்துக்கிட்டு அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு அழைப்போமோ அந்த சிந்தனையிலே என்ன செய்யணும், அழைக்கணும், அல்லா அல்லான் திக்ரு செய்யணும், அது அல்லாவிடத்தில் ஒரு நெருக்கத்தை உண்டு பண்ணும் என்பதாக சொல்லியிருக்கிறார் பெரியார்கள் சொல்லியிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம திக்ரு செய்ய போகிறோம். அதே மாதிரி நம்மளும் நினைத்து நம்ம திக்ரு செய்வோம். முதல்ல 3 சலவாத்த போகும். اللهم صل وسلم بارك على سيدنا مولانا محمد وعلى اله وصحبه كما تحب وترضى كما تحب وترضى. اللهم صل وسلم بارك على سيدنا مولانا محمد وعلى اله وصحبه كما تحب وترضى كما تحب وترضى. اللهم صل وسلم بارك على سيدنا مولانا محمد وعلى اله وصحبه كما تحب وترضى كما تحب وترضى. நல்ல சத்தம் போட்டு சொல்லுங்க. 3 ஃபாத்திகா சூரா ஓதுங்க. அல்ஹம்து சூரா 3 ஓதுங்க. பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக்க நஅபுது வ இய்யாக்க நஸ்தயீன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மௌதூபி அலைஹிம் வலத்தாலீன் ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. قل هو الله سورة 12 بسم الله ودعنا. بسم الله الرحمن الرحيم. قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. 3 صلوات اولي. اللهم صل وسلم بارك على سيدنا مولانا محمد وعلى اله وصحبه كما تحب وترضى كما تحب وترضى. اللهم صل وسلم بارك على سيدنا مولانا محمد وعلى آله وصحبه كما تحب وترضى كما تحب وترضى. اللهم صل وسلم بارك على سيدنا مولانا محمد وعلى آله وصحبه كما تحب وترضى كما تحب وترضى. நாம் போதியதே நம்முடைய ஷைஹுமார்களுக்கு ஹதியா செய்வதாக நியத் செய்து கொள்ளுங்க. اللهم تقبل منا هذا برحمتك وكرمك واجعله هدية لمشايخ طريقتي
ரபி ஹுருமத்திஹிம் ரபி பரக்கத்திஹிம் தஹீர குலூபனா அம்மன் சிவாக்க வநவ்விர குலூபனா பி நூரி மஅரிஃபதிக்க அபதன் 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 யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ். நான் சொல்கிறேன், ஒவ்வொன்றையும் சொன்னதுக்கு பின்னால் தாங்க என்னோட சேர்ந்து சொல்லாமல் சொல்லி முடித்த பின்னாடி ஒவ்வொரு தடவையும் தாங்க சொல்லணும் சேர்ந்து. லா இலாஹா இல்லல்லாஹ் 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 இல்லல்லா இலாஹா இல்லல்லா இலாஹா இல்லல்லா இலாஹா இல்லல்லா இலாஹா இல்லல்லா இலாஹா இல்லல்லா இலாஹா இல்லல்லா லா இலாஹா இல்லல்லா சையதுனா வ மௌலானா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா இலாஹா இல்லல்லா இலாஹா இல்லல்லா இலாஹா இல்லல்லா லா இலாஹா இல்லல்லா இலாஹா இல்லல்லா இலாஹா இல்லல்லா லா 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 இலாஹா
இல்லல்லாஹ் இப்பொழுது இல்லல்லாஹ் என்ற சொல்ல போறோம். அல்லாஹ் உன்னை என்னுடைய கல்வியில் தரிப்படுத்துகிறேன் என்று அந்த சிந்தனையோடு அதை சொல்லும். இல்லல்லாஹ் இல்லல்லாஹ்
எப்படி ஒரு மனித நடு கடல்ல ரெண்டு அழைப்பானோ அந்த சிந்தனையிலே அல்லாஹ்வை மன பொறுமையோட நாம் அழைக்கலாம். Allahu Allah 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 Allahu Allah
الله 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 الله
அல்லாஹு அல்லாஹ் 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 அல்லாஹ். இப்பொழுது அல்லாஹ் அல்லாஹ் என்ற திக்ர சொல்ல போறான். அவர் சொல்லும் போது எப்படி ஒரு குழந்தை ஒரு தாயிடத்துல ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி ரொம்ப கெஞ்சி கூப்பிடுமோ அதே போன்று அல்லாஹ்வை நாம கூப்பிடும். அல்லாஹ் நான் சொல்றேன் சொன்னேன் சொல்லும் அல்லாஹ் 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 அல்லாஹ்
Allah, 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 All